வணக்கம். நாட்டின் கடன் சுமையை விடுவிக்க மன்னார் கனிய எண்ணெய் வளத்தால் முடியும். அமைச்சர் கம்பன் பில. வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். நாட்டின் கடன் சுமையை விடுவிக்க மன்னார் கனிய எண்ணெய் வளத்தால் முடியும் என்று எரிசக்தி அமைச்சர் உதயன் கம்பன் பில நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மன்னார் பேசாலை பகுதியில் 2000 மில்லியன் பீப்பாய்கள் கனிய எண்ணெய் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மதிப்பு 150 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். குறித்த பகுதியில் 9 டெரில்லியன் கன அடி எரிவாயு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் அவற்றின் மதிப்பு 17 பில்லியன் அமெரிக்க டாலர் என்று எரிசக்தி அமைச்சர் உதயகம்பன் பில குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு விற்பனையிலிருந்து எமக்கு 167 பில்லியன் அமெரிக்க டாலரை சம்பாதிக்க முடியும். ஆகவே இது தொடர்பாக மன்னார் மற்றும் காவிரி பள்ளத்தாக்கில் கனிய எண்ணெய் வளம் தொடர்பான ஆய்வுகளுக்கான முதல் தடவையாக விமானங்களை பயன்படுத்தி தரவுகள் சீகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவை தளமாக கொண்ட பிரபல ஆய்வு நிறுவனத்தின் ஊடாக குறித்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. நாட்டில் கனிய எண்ணெய் காணப்படக்கூடிய பகுதி 20 பிரிக்கப்பட்டிருப்பதுடன் அதில் ஒரு பகுதியை தனியார் நிறுவனம் ஒன்று நீண்டகாலம் ஆய்வு செய்ததாகவும் அதற்காக அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் குறித்த 20 பகுதிகளையும் 837 அலகாக பிரித்து புதிய வரைபடம் தயாரிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வரைபடத்திற்கு அமைவாக தரவுகள் சேகரிப்பதற்காக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.